அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். குமாரபாளையம் வந்திருக்கோம். நம்ம பத்திரிசார் சைட்டில் இருக்கோம். லூயிஸ் இருக்காங்க, ரவி மிஸ் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைனிங் வாழ்க்கு பேலன்ஸு எர்த்தோர் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து காயின்ட் போட போகிறோம். அது மாதிரி ரெண்டு காலம் அடிஷ்னல் காலம் சேர்த்துருந்தோம். அது ப்ளஸ் இந்த வீடியோவில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்க போகிறது, கம்பி ரஸ்ட்டு ஏறுது அப்படின்னா அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். அதை எப்படி அப்ளை பண்ணுறோம், அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க போகலாம். இதெல்லாம் எர்த்தோர்க் பண்ணியிருந்ததை பார்த்துருப்பீங்க முன்னாடி. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஏரியாலாம் பிசிச்சு போட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த வாழை கண்டி பண்ணி ஃபுல்லாகவே மேட்டை கட்டியாச்சு. மேட்டை கட்டி காலம் ரெண்டு காலம் வரது கட்டி வாழ்ற ஃபுல்லாக கட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் கட்டியாச்சு. கவர் பிளாக் வச்சு ரெடி பண்ணியாச்சு. காயின்ட் போட போகிறோம். இந்த போர்ஷன் வந்து காயின்ட் போட்டதுக்கப்புறம் தான் சாட்ரு போட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே ரெட்டிங் வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பக்கம் ரெண்டு காலம் குழி எடுத்திருந்தோம். இந்த ரெண்டு காலம் குழியும் வந்து காலம் பட்டி காயின்ட் போட்டு காலையிலே போட்டோம். அதுக்கப்புறம் உணர்ந்துருச்சு. இப்போ ஈவினிங் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு டைமு. இப்போ வந்து சாட்ரு மாட்டி சாட்ரு போட்டு வச்சாச்சு. நாளைக்கு தான் பெட்டி மாட்ட போகிறோம். நாளைக்கு பெட்டி பிரிச்சுட்டு மண்ணு தள்ளுற மாதிரி பிளானு. சாட்ரு மட்டும் இன்றைக்கே போட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதை போட்டோம், அதனால் வந்து செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் வந்து காயின்ட்டு போட்டு கூட்டி விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுமாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக நாங்கள் காட்ட வந்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பி வந்து ரஸ்ட்டாகுது பார்த்தீங்களா. ரஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரஸ்ட் ரிமூவர் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இல்லை இந்த கம்பி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே இப்போ இவங்க அப்ளை பண்ணுற கம்பி பாருங்கள். இதை வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது இந்த ரஸ்ட்டு ஃபுல்லாகவே போயிடுது. அப்படியே புது கம்பி மாதிரி இருந்துருது. வித்தியாசம் பாருங்கள். இந்த காலத்தில் இருக்கிற கம்பியை பாருங்கள். அதே காலத்தில் கீழே பாருங்கள். ரஸ்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் பக்கவாக. இதை வந்து அப்ளை பண்ணி நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு காயை விட்டு இதுக்கு மேலே சிங்குரம் ஆகிட்டு ப்ரைமர் போட்டோம்னா வேலை முடிஞ்சு. அப்படி தான் இங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ரஸ்ட் ரிமூவர் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து நம்ம 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி கலக்கலாம். நாங்கள் 2 லிட்டரு தண்ணி கலந்து யூஸ் பண்ணுறோம். 5 லிட்டருக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி கலந்து அதை வந்து ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணுறோம். அப்படியே தேய்க்கும் போதே வந்து அப்படியே ஃபுல்லாக இதுவாகிடுது. இப்போ இந்த கீழே இருக்கிற கம்பியும் இந்த மேலே இருக்கிறதையும் பாருங்கள். இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கும் தேவைனா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு தரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவது பண்ணிட்டு இதுக்கும் வந்து சாட்ரு பண்ணும். அந்த இதுக்காக வெயிட் பண்ணிருந்தோம் ஜாயிண்ட்டுக்காக. அது ஜாயிண்டெல்லாம் சேர்த்து மொத்தமாக சாட்ரு போட்டு 2-3 ஸ்டேஜாக வந்து இதை வந்து ஆர்சி வேலை போட போகிறோம். இது போடும்போது உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோட மெயின் பர்பஸ் வந்து இந்த ரஸ் ரிமூவர் பற்றினது தான். யூஸ் பண்ணலாம். நம்ம சைட்டில் யூஸ் பண்ணுறோம் கம்பி. மழையெல்லாம் பெஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரஸ்ட்டு ஏறுது அப்படின்னா இந்த மாதிரி ரஸ் ரிமூவர் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு சிங்க்ரோமைட் போட்டு நம்ம வந்து காங்கிட்டு கிடத்தது யூஸ் பண்ணலாம். நல்லா புது ராடு மாதிரியே ஆகிடுது. அப்படியே ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா 420 ரூபா பக்கம் வருது ஜிஎஸ்டியோடு சேர்த்து. அப்போ ஒரு 10 லிட்டர் வாங்குகிறோம் இந்த ஏரியாவுக்கு மொத்தமாக. இப்போ இந்த போர்ஷன் வந்து ஒரு 100 அடின்னு வச்சுக்கலாம். டபுள் மேட்டு கட்டியிருக்கோம். உயரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி 8 அடி 9 அடி இருக்குது. இதுக்கு வந்து இவ்வளோ கம்பிக்கும் வந்து ஒரு 10 லிட்டரு வாங்கியிருக்கோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரஸ்ட் இருக்குது, அதை பொறுத்து தான் இந்த யூசேஜ் எல்லாம். இதுவும் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தேவைப்படலாம்.
யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டைம் ஆகிடுது. இப்போ ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு இந்த வீடியோ இது பண்ணியிருந்தேன். காங்க்ரீட் வந்து M20 கிரேடு. நம்மளுக்கு வந்து பில்டிங்கில் வந்து பெல்ட்டு கம்பி கட்டு வேலை முடிய போகுது. இப்போ இடையில இந்த காலம் கட்ட வேண்டியது இதெல்லாம் இருந்ததுனால அதை முடிச்சிருந்தாங்க. இது முடிஞ்சிச்சுன்னா மேலே தூக்கி விட்டு பெயிண்ட் அடிக்கணும், பிட்டுமன் பெயிண்ட்டு அடிக்க வேண்டியது இருக்குது. அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அந்த ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இடையில வந்து இந்த ரெண்டு காலத்தையும் ரைஸ் பண்ணி இதுக்கான பீமு, இதில் வந்து ரீபாரிங் இருக்குது. ரீபாரிங் இந்த ஜாயின்ட்லேயும் அந்த ஜாயின்ட்லேயும் ரீபாரிங் இருக்குது. அதையும் நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம். ரீபாரிங் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் எடுத்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இது பண்ண போகிறோம். இப்போதைக்கு எடுத்துறக்க வேலைங்கிறது கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் பண்ண வேண்டியது வந்து செப்டி டேங்கும் சம்பவம் மட்டும்தான். அதையும் நம்ம மண் வேலை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபில்லிங் மட்டும்தான். ஃபில்லிங் முடித்து கம்ப்ளீட்டாக மேலே தூக்கிட்டு வந்துட்டோம்னா பில்டிங் மட்டும் மேலே தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வருதா விஜய்? இன்றைக்கி வந்த வேலை ரொம்ப அருமையாக முடிஞ்சுது. அதுமாதிரி கம்பி க்ளீன் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் அடிச்சுட்டு இருக்காங்க, அடிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குது. அதை வாஷ் பண்ணணும், தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா தெளிவாக சூப்பராக இருக்கும். அது மாதிரி சொச்ச வேலைகளும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது பார்க்குறதுக்கு சைட் ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்கு. இந்த வேலைகள் இந்த ரிட்டர்னிங் எல்லாம் முடித்து மண்ணை தள்ளி இந்த ஏரியா ஃபில்லிங்லாம் பண்ணோம்னா இன்னும் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ தான் இன்னும் வேலையும் கொஞ்சம் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலையும் ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். வேலைகள் எல்லாத்தையும் கோர்வை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம், அதனால டைம் வர மாதிரி தெரியும். ஆனால் வேலைகள் சரியான டைமில் சரியான வேகத்தில் தான் போயிட்டுருக்கு.
தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க. உங்கள் வீட்லேயும் கம்பி இந்த மாதிரிலாம் துரு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், வாஷ் பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் டைரெக்டாகவும் காங்கிட்டு போடலாம், இல்லை சிங்கரமாயிட்டு வந்து கம்பி அடிச்சுட்டும் நம்ம இது பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோடையும் பகிர்ந்துங்க. மீண்டும் நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.